ராதிகா கிச்சன் ரெசிபீஸில் அன்பு வணக்கம். ப்ரான்ஸ் பிரியாணி அதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி. இந்த பிரியாணியை சீரக சம்பா அரிசியில் செய்யலாம். இதற்கு தேவையான முக்கியமான பொருள் ப்ரான்ஸ் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதற்கு தேவையான மற்ற பொருட்களும் நான் எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கும்போது ஒவ்வொரு பொருளாக நான் சொல்கிறேன். மிக்சி ஜாரில் 2 இன்ச் அளவிற்கு இஞ்சி போடலாம். அடுத்து 7 பல் பெரிய பூண்டு சேர்க்கலாம். காஷ்மீரி சில்லி 5 சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு இதோடு சேர்த்துடலாம். 2 இன்ச் அளவிற்கு பட்டையும் 5 கிராம்பும் இதோடு சேர்க்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச மசாலா விழுது இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அடுப்பை பற்ற வச்சு அகலமான ஒரு குக்கர் வைக்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். நான் பிரியாணி எப்போதுமே தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. இப்போது பேனில் 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இதனோட 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான எண்ணெயில் முதல்ல 5 பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாயை கீறி சேர்த்துடலாம், இல்லைன்னா வெடிச்சிரும். பச்சை மிளகாய் வதங்கிய உடனே 6 ஏலக்காய் சேர்க்கிறேன். ஏலக்காய் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கல்பாசி சேர்க்கிறேன். அடுத்து 1 பிரியாணி இலை 1 ஸ்டார் அனிஸ் சேர்க்கிறேன். இது எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அடுத்து கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த எண்ணெயில் சேர்க்கிறேன். எண்ணெயில் இது வதங்கும் போது நல்லா வாசனை வரும். இப்போது நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை இதனோடு சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இதனோட நறுக்கி வச்ச 5 பல் பூண்டு சேர்த்துடலாம். அரைக்கும்போது சேர்க்கும் பூண்டை விட இந்த மாதிரி வதக்கும்போது பூண்டு சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். 1 தடவை கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். அடுத்து அரைச்சி வச்ச மசாலா விழுதை இது கூட சேர்த்துடலாம். மசாலா விழுது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நறுக்கி வச்ச 2 தக்காளிகளை சேர்க்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இதன் கூட 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் சேர்க்கலாம். நாம் போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் சுத்தப்படுத்திய 1/2 கிலோ இறால்களை இது கூட சேர்க்கலாம். இந்த மசாலா கூட இறாலை நல்லா வதக்கி விடலாம். இறால்கள் நல்லா வதங்கி சுருண்டு வரும். அதிலிருந்த தண்ணியும் பிரிஞ்சு வரும். இப்போது 1/2 கிலோ அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவிற்கு தண்ணீர் விடணும்.
இறால்லேருந்து பிரிஞ்ச அந்த தண்ணியையும் கணக்கில் எடுத்துக்கணும். நான் எடுத்த 1/4 கிலோ அரிசிக்கு 2 மடங்காக தண்ணி இப்போ ஊற்றிருக்கேன். அதாவது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணீர் போதும். இதில் 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கேன். இதன் கூட நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்ந்து 1 கப் அளவிற்கு எடுத்து சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது உப்பு காரம் பார்த்துடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த உடனே கழுவி வச்ச சீரக சம்பா அரிசியை இதன் கூட சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்த உடனே தண்ணீரோட அளவு 1/2 இன்ச் மட்டும் அதிகமாக இருந்தால் போதும். அப்போ தான் பிரியாணி ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போது குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் வெயிட் போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பிரியாணி ரெடியாகட்டும். அதுக்குள்ளே தயிர் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் நீளமாக நறுக்கிய 1 வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு கட்டி தயிர் சேர்க்குறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கிய 1 பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தயிர் பச்சடி ரெடி. குக்கர் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. ப்ரெஷர் அடங்கின உடனே திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. கடைசியாக இதன் கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடலாம். இப்போது சுவையான பிரான்ஸ் பிரியாணி ரெடி. பிரியாணி பாத்திரத்தில் ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. இப்போது இந்த பிரியாணியை சர்விங் பவுலில் மாற்றிடலாம். சூடான சுவையான பிரான்ஸ் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.